வணக்கம் நண்பர்களே, நவீன சிங்கப்பூரின் வரலாறு 1819 பிரித்தானியர்களின் வருகையுடனே ஆரம்பிக்கின்றது. இன்றைய சிங்கப்பூரில் 75% மக்கள் சீனர்களாகவும் 15% மக்கள் மலாய்க்காரர்களாகவும் 7.5% மக்கள் இந்தியர்களாகவும் காணப்படுகின்றனர். இவர்களின் வருகைக்கு முன்பு சிங்கப்பூரில் ஆதிக்குடிகள் காணப்பட்டுள்ளன. இந்த ஆதிக்குடிகள் மலாய்க்காரர்களின் கலாச்சாரத்துடன் கலந்து கரைந்து போய்விட்டார்கள் என்பதே சோக வரலாறு. சிங்கப்பூரின் ஆதி வரலாறு பற்றி கூறும் நூல்களவையும் இதுவரை காணப்படவில்லை. ஆனாலும் ஐரோப்பியர்கள் மற்றும் சீன வர்த்தகர்களின் குறிப்புகளில் காணப்படும் சில தரவுகளே சிங்கப்பூரின் பண்டைய வரலாறு பற்றி குறிப்பிடுகின்றன. 14ஆம் நூற்றாண்டில் சிங்கப்பூர் வருகை தந்த சீன வர்த்தகர்களின் குறிப்புகளில் சிங்கப்பூரின் ஆதிக்குடிகள் பற்றிய தகவல்கள் உள்ளன. இந்த தகவல்களின் அடிப்படையில் ஓராங் லவுண்ட் எனப்படும் கடல்வாழ் மக்களே சிங்கப்பூரின் ஆதிக்குடிகளாகும். இந்த மக்கள் கூட்டத்தினர் இந்தோனேசியாவிலிருந்து வந்ததாக நம்பப்படுகின்றது. இவர்களுக்கு நிரந்தரமான தங்குமிடம் என்று எதுவும் கிடையாது. தமது குடியிருப்புகளை படகுகளிலே அமைத்து நாடோடிகளாக சுற்றுவதே இவர்களின் வாழ்க்கை முறையாக காணப்பட்டது. சிங்கப்பூர் வந்த கடல்வாழ் மக்கள் சிங்கப்பூரின் ஆற்றுப்பகுதிகளின் முகத்துவாரங்களில் தமது குடியிருப்புகளை நிறுவினர். இவர்களின் குடியிருப்பு என்பது பெரும்பாலும் படகு வீடுகளாகவே காணப்பட்டன. சில குழுக்கள் கடலுக்குள்ளே மரத்திலான வீடுகளை அமைத்தும் வசித்து வந்தனர். இவர்களின் பிரதான பொருண்மைய செயற்பாடாக மீன்பிடித்தலே காணப்பட்டது. மீன்பிடித்தலை விட சதுப்பு நிலங்களில் வேட்டையாடுதல், விறகு சேகரித்தல் என வேறுபட்ட தொழில்களையும் இந்த குழுவிலுள்ள மக்கள் செய்துள்ளனர். இவர்களின் வாழ்வாதாரம் கடலை அண்டியே காணப்பட்டதால் இவர்களின் வாழ்க்கை முறையும் குடியிருப்புகளும் நீர்நிலைகளை அண்மித்தே காணப்பட்டன. 1390ஆம் ஆண்டு பரமேஸ்வரா என்ற இளவரசன் இந்தோனேசியாவிலிருந்து துரத்தப்பட்டு சிங்கப்பூர் வந்ததாகவும் அவனுடனே இந்த ஓராங் டவுண்ட் என்று அழைக்கப்பட்ட கடல்வாழ் மக்களும் சிங்கப்பூரிற்கு வருகை தந்ததாகவும் சில வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. 1819ஆம் ஆண்டு சிங்கப்பூர் பிரித்தானியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது. சிங்கப்பூரினை பிரித்தானியர்கள் கப்பல் போக்குவரத்து துறைமுகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர். இதனால் கடல்வாழ் மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையத் தொடங்குகின்றது. குறிப்பாக ஆற்றுப்பகுதியில் காணப்பட்ட குடியிருப்புகளை பிரித்தானியர் அகற்றியதுடன் மீன்பிடிப்பதிலும் கட்டுப்பாடுகளை விதிக்கின்றனர். இதன் பின்னர் தமது வாழ்வாதார தொழில் முறையில் சில மாற்றங்களை செய்கின்றனர் இந்த கடல்வாழ் மக்கள். குறிப்பாக பிரித்தானியர்களின் பொருட்களையும் ஆட்களையும் கடலில் தரித்துள்ள பிரித்தானிய கப்பல்களுக்கு தமது சிறிய படகுகள் மூலம் ஏற்றி இறக்கும் தொழில் ஈடுபடத் தொடங்கினர். வேறு சில மக்கள் கூட்டத்தினர் சிங்கப்பூரின் ஆற்றங்கரையில் காணப்பட்ட பாம் மரங்களின் இலைகளை பதப்படுத்தி புகைத்தலுக்காக வழங்கும் தொழில்களையும் செய்தனர். பிரித்தானியர்களின் ஆட்சியில் தமது பணிகளை செய்வதற்கு சீனர்களையும் மலாய்க்காரர்களையும் சிங்கப்பூருக்குள் கொண்டு வந்தனர். இதனால் ஆதிக்குடிகளின் எண்ணிக்கையும் குறைவடைய ஆரம்பித்தது. பிரித்தானியரின் ஆட்சியில் ஏற்பட்ட கெடுபிடிகளால் அதிகளவான கடல்வாழ் மக்கள் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்தனர். எஞ்சியவர்களையும் சிங்கப்பூர் 1965ஆம் ஆண்டு தனிநாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட பின்னர் சிங்கப்பூரின் அபிவிருத்தி என்ற போர்வையில் அவர்களின் வாழ்விடங்களும் அழிக்கப்பட்டு அரசின் வீட்டுத் திட்டங்களில் குடியமர்த்தப்பட்டனர். இன்று இந்த கடல்வாழின மக்கள் மலாய் கலாச்சாரத்துடன் தங்களை இணைத்து இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டனர். பழங்குடியான இவர்கள் சிங்கப்பூரின் மலாய்க்காரர்கள் என்ற முத்திரையுடனே இன்றும் சிங்கப்பூரில் வாழ்ந்து வருகின்றனர்.